வணக்கம். பசியாக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஓடோடி வந்து டிஃபன் பாக்ஸில் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்த சிறுமி வாங்கி பார்த்துவிட்டு டக்கென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக கடந்த ஒரு மாதமாகவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களும் முகாமிட்டு வீடு வீடாக ஏறி இறங்கி தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி கடந்த 25ஆம் தேதியன்று முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிகாலையிலிருந்து மாலை வரை தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரச்சார வாகனத்தில் இருந்து மட்டுமல்லாது பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி நடு ரோட்டில் சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்தே சென்று வாக்கு சேகரித்தார் ஸ்டாலின் அவர்கள். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாகவும் கை கொடுத்தும் இன்முகத்தோடும் பழகினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் ஓடோடி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்ததோடு ஆசையாக பல்வேறு பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தனர். அவற்றை அனைத்தையும் இன்முகத்தோடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில், ஈரோட்டில் பிரச்சாரத்திற்காக நான் சென்றிருந்த போது ஒருவர் ஓடி வந்து தன் பெண் குழந்தையின் கையில் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து என்னிடம் தர சொன்னார் என்றும், எனது தொடர்ச்சியான பணிகளுக்கிடையே நான் சாப்பிட்டிருப்பேனோ இல்லையோ என்ற நினைப்பில் அதை செய்த அந்த தமிழரின் அன்பில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உணர்வை நான் கண்டேன் என்றும், அந்த குழந்தை என்னிடம் உணவை தந்தவுடன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தாத்தா என்று வாழ்த்துக்களை பகிர்ந்தபோது நெகிழ்ந்து போனேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக காணப்பட்டு வருகிறார். முதலமைச்சரை இவ்வளவு அருகில் பார்க்க முடியுமா, அவரை தொட முடியுமா, அவரிடம் பேச முடியுமா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த மக்களிடம் நானும் உங்களில் ஒருவன் தான் என்று உணர்த்தும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாமானிய பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகி வருகிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது சாமானிய மக்கள் பலரும் அன்பை செலுத்தி வருகின்றனர். மேலும் அந்த கடிதத்தில் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தொண்டர்கள் பேனர் குளிப்பதோ ஆடம்பர செலவுகளை செய்வதோ தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காலையிலிருந்து தொடர்ந்து ஓய்வில்லாமல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்டாரோ இல்லையோ என்று தெரியாமல் தன்னுடைய பெண் குழந்தையிடம் ஃப்ரைட் ரைஸ் செய்து முதலமைச்சரிடம் கொடுத்த அந்த தொண்டரின் அன்பு பற்றியும் இந்த நிகழ்வை தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு தொண்டரின் செயலை பார்த்து நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.